வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து நான் கருவேப்பிலை கஞ்சி ஓட வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் சிங்களத்தில் சொல்கிறது கரப்பிஞ்சா கேந்தன்னு சொல்லி. ஸோ இது சிங்களாக்கள் வந்து விடிய வெள்ளன செய்து போட்டு குடிப்பாங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ எங்களோட மாமியார் இப்படி தான் செய்கிறவா. ஸோ அதை தான் நீங்கள் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன். 3 காய்ப்பிடி கருவேப்பிலை, எல்லாட்டிக்கு 65 கிராம் கருவேப்பிலை எடுத்து இப்படி கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் அரைச்செடுப்போம். இதில் நான் இப்போ என்ன கிரைண்டர் எடுத்திருக்கேன், இந்த கருவேப்பிலையை போட்டு அரைச்செடுப்போம். நான் ஒரு 1.5 கைப்பிடி போட்டிருக்கிறேன். இதில் வந்து 1/2 கப் தண்ணி, எல்லாத்தையும் 125 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இதை இதில் விடுங்கோ. இப்போ இதை நாங்கள் மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இருக்குது, இதை நான் போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இதில் ஒரு பவுல் ஒன்று வச்சு இதுக்கு மேலே வடி வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ள ஊற்றி எடுப்போம். சொந்தாருக்கு இதுக்குள்ள நான் ஊற்றி இருக்கேன். இப்படி ஊற்றின பிறகு இருக்கிற மிச்சம் இருக்கிற 1/2 கைப்பிடியும் போட்டு இதில் அரைச்செடுப்போம். இது வந்து ஒரு விதமா நாங்கள் செய்கிற குழக்கேந்த. இந்த ஃபியூச்சரில் இன்னொரு விதம் காட்டித்தரேன். இதில் வந்து என்ன 1/2 கப் எல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. ஸோ டோட்டலியை வந்து நான் இதை அரைக்கிறதுக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு இதையும் நல்லா பட்டை அரைச்சிடுப்போம். இந்த அரைக்க இருக்கிற மிச்ச கருவேப்பிலையும் போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் விட்டு எல்லாத்தையும் புளிஞ்செடுப்போம். சாரை இந்த கிரைண்டர் கழுவுறதுக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு கரண்டியால் இதை நல்லா அமர்த்தி இதில் இருக்க சாறு எல்லாத்தையும் புளிஞ்செடுப்போம். மேக்ஸிமமாக முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கரண்டியால் அமர்த்தி எடுத்துக்கிறேன் சாறு. இப்போ கையால் வந்து இருக்கிற மிச்ச சாறையும் புளிஞ்சு விடுங்கோ. இந்த இருக்கு இந்த சக்கை தேவையில் இதை வீசி விடுங்கோ. இந்த இருக்கு இந்த கருவேப்பிலை சாறை வந்து இப்படி புளிஞ்சு வச்சிருக்கிறேன். இதில் ஒரு சட்டி வச்சு என்ன அடுப்பை வந்து ஆன் பண்ணல. ஆன் பண்ணாமல் இதில் வந்து சோப்பு பச்சை அரிசி எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். 1/4 கப் எல்லாட்டிக்கு 50 கிராம் இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்கோ. இதில் 2 கப் தண்ணி, எல்லாட்டிக்கு 500 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. தண்ணி இப்போ இதில் விடுங்கோ. உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இப்போ அடுப்பை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். கூட்டி வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதை மூடி போட்டு 15 நிமிஷம் அவிய விடுவோம். நல்லா அவியணும். இடக்கடை திறந்து விடுங்க, எல்லாரையும் பொங்கி வெளியில் வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக இதில் இதை மூடி போட்டு அவியட்டுனா இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்துட்டு இதில் வந்து 5 உள்ளிப்பல் இருக்குது. இந்த உள்ளிப்பல் இதில் போடுங்கோ. இதில் வந்து மிளகு இருக்குது. நான் முழுசாக எடுத்திருக்கேன் மிளகு. 5 மிளகு இருக்குது. இந்த மிளகையும் இதில் போடுங்கோ. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இப்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷமா இதுல இருந்து கொதிச்சோன் இருக்குது. ஸோ டோட்டலியா 15 நிமிஷம் நான் இதை அவிய விட்டுனான். நல்லா அவிஞ்சிட்டு இப்ப இதை நல்லா மசிச்சு விடுங்கோ. நான் சொல்ற டைமுக்கு உங்களை அரிசி அவிய அடிக்கி நீங்க இன்னும் கொஞ்சம் விடுங்கோ. என்ன கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த இருக்க எனக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி மசிச்சிருக்கிறேன். இந்த இப்படி மசிச்சா பிறகு இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. 2 பால், 1 கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதை இதில் விடுங்கோ. இதில் வந்து தேங்காய் பால் என்ன 1 கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் 1/2 பால் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்கோ. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். உப்பை செக் பண்ணி பாருங்க. காலாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் போடுங்க. இப்போ 5 நிமிஷம் கொதிக்க விட்டுனா அந்த நல்ல பால் கொதிச்சுட்டுது. இப்படி கொதிச்சுட்டு வரைக்க இதற்கு நான் அரைச்சு புளிஞ்சு வச்ச கருவேப்பிலை சாறு இருக்கு. இப்போ இதை இதில் விடுங்க. ஸோ இந்த கருவேப்பிலை ஜூஸ் விட்டுட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். என்ன சொன்னால் இந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுட்டு தான் நாங்கள் இந்த கருவேப்பிலை சாறை விட்டுனாங்க. ஸோ அதால் வந்து நீங்கள் வந்து கொதிக்க விடத்தவில்லைன்னு சொல்லி அதில் இருக்கிற சத்தொன்றும் கிடைக்காது. இந்த அறுக்கு இதுதான் இந்த கருவேப்பிலையில் செய்கிற கஞ்சி. எல்லாடிக்கு சிங்கிளாக்க சொல்கிறது கரப்பிஞ்சா கேந்தை செய்து முடிஞ்சுது. இது வந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் ஒன்ஸ் ஒரு கிழமையில் ஒருக்கா இல்லை 2 தினமாவது எங்களோட வீட்டில் செய்து குடிக்கிறனாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ.